அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பை ஃபஸா. எல்லோரும் நலமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, வீட்டில் நாங்கள் செய்கிற வீண் விரயங்களை இயன்றளவுக்கு எப்படி குறைக்கலும் அப்படின்ட்டு டிப்ஸாக நாங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. வாழைப்பழம் என்னதான் விருப்பமான ஒரு பழமாக இருந்தாலும் அது கருகி இப்படி நல்லா கணிஞ்சிருச்சு அப்படின்ட்டா யாருமே சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ அப்படியான வாழைப்பழத்தை நாங்கள் வீசிடாமல் அதாலேயும் எங்களுக்கு சில உணவு வகைகள் செய்யலும். அப்படி உணவு வகைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்படி இப்போ நான் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா காற்று புகாத ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி ஃப்ரீசரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஈக்கிற நேரத்தில் எடுத்து அந்த மாதிரியான ஏதாவது சாப்பாடுகள் செஞ்சு கேளும், ஜூஸ் கூட அடிச்சு கேளும். இல்லை டைம் ஈக்குது அப்படின்னா இப்போ நான் செய்கிற இந்த ரெசிப்பியை வந்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதலாவது மிக்சி ஜாரில் முட்டை சீனி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பேக்கிங்க்கு எண்ணெய் பாவிக்கும் போது எப்போவுமே ரிஃபைன்ட் ஆயில் பாவிச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இப்படி நல்லா அடித்த பிறகு அதுலுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதோட மா ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதாமா இது என்றாலும் பயன்படுத்திக்கலும். இப்போ இப்படி நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சம் வெனிலா எசென்ஸ், அதோட பால். நான் இந்த வாழைப்பழம் வச்சு செய்கிற ரெசிபீஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை இப்படி மேஷ் பண்ணிவிட்டு அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு சேர்க்கலும். சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த டோஸ்டர் வந்துட்டு எல்லாரோட வீடுகள்லையும் மாதிரி ஈக்கும். அப்படி இல்லாதவங்க பேனில் வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலும். இப்படி டோஸ்டரில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா புள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க. 4-5 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுக்கலும், அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு பொன் நிறமாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ இது பிறகு கனிஞ்ச வாழைப்பழம் அப்படின்ட்டு தூக்கி வீசிடாமல் இப்படி ஏதாவது செஞ்சு புள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. முட்டையை நீங்கள் பயன்படுத்த முன்னுக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை நிறச்சி அதுலுக்கு அந்த முட்டையை போட்டு பாருங்கள். அது தாள் இது கீழே போகுது அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்தலும், மிதக்குது மேலே வருது அப்படின்னா பயன்படுத்தலாத அளவு பழைய முட்டையாய்க்குது. அப்போ நீங்கள் அதை வீசிடணும். சமைக்கும்போது எப்போவுமே அளவீடுகள் பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ரெண்டு விஷயத்தை உங்கள்கிட்டேருந்தும் தூரமாக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வீண் விரயம் ஆகாது சாப்பாடு. 5 பேர் தான் நீக்கிறீங்க, இதால் 2 கப் பருப்பு போட்டால் உங்களுக்கு ராவைக்கும் பகலைக்கும் போதும் அப்படின்னா வீண் விரயம் ஆகாமல் உங்களுக்கு பாவிச்சுக்கலும். 2வது விஷயம் வந்துட்டு அளவாக சாப்பிடுபடும். நிறைய ஏக்கி தானே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நிறைய சாப்பிட்றத வந்து இதால் தடுக்கலும் உங்களுக்கு. நாங்கள் டஸ்ட்பினில் போடுறது மட்டும் வீண் விரயம் இல்லை இல்லையா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அதுவும் வீண் விரயம்தான். அதால் வந்து எங்களுக்கு போகிற பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படும் இல்லையா. அப்போ நீங்கள் கோழி இறைச்சி ஆக்குறீங்க அப்படின்னா கூட குடும்ப மெம்பர்ஸுக்கு இத்தனை துண்டு தான் போகும் அப்படின்றது எடுத்து வச்சது போக 2 துண்டு மிஞ்சாலும் உங்களுக்கு அதை நல்ல ஒரு பக்கெட்டில் அடித்து ஃப்ரீஸ் பண்ணிடலும். அப்போ அடுத்த முறை கோழியோ இறைச்சோ கொண்டு வரக்கல அந்த துண்டையும் சேர்த்து உங்களுக்கு சமைக்கலும், வீண் விரயமும் ஆகாது, அதே நேரம் அதிகமாக சாப்பிட்டும் படாது.
இப்போ தானியங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்டா. பருப்பு, கடலை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்களை வந்து அவசரமாகவே அதுகளுக்கு பூச்சிகள் வந்துடும் இல்லையா. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்டா, இந்த பருப்பு, கடலை, கௌப்பி, பயறு, அரிசி அதுகளுக்கு கொஞ்சம் வேப்பலை, காஞ்ச கொச்சிக்காய் அந்த மாதிரி போட்டு வைப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு பிரியாணி இலை போட்டு வைக்கலும், அப்படி இல்லாட்டி வெள்ளைப்பூடை நல்லா தோலோடு தட்டிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை கூட உங்களுக்கு போட்டு வைக்கலும். இப்போ உளுந்துல எல்லாம் இப்படி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு எந்த பூச்சிகளும் வராமல் உங்களுக்கு பாதுகாத்து வைக்கலும். சீனி பக்கெட்டில் வந்துட்டு எறும்பு வராமைக்கிறதுக்கு ரெண்டு மூணு கராம்பை போட்டு விட்டேன்டா எறும்பு வந்துட்டு வராது. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த தானியங்கள் அளவுக்கு அதிகமாக நிறையவே வாங்கிட்டீங்க அப்படின்டா, வேறு வழி இல்லை, இதை நீங்கள் நல்ல ஒரு கண்டெய்னரில் ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெங்காயத்தையும் கிழங்கையும் வந்து ஒரு நாளும் ஒன்றுக்கு ஸ்டோர் பண்ணுவானும். ஏன்டா அந்த வெங்காயத்துலேருந்து வர ஒரு வித கேஸ் வந்து இந்த கிழங்கை அவசரமாக முளைக்க வச்சிடும். இப்போ முளைச்ச கிழங்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எப்போவுமே இந்த கிழங்கையும் வெங்காயத்தையும் வேறு வேறையாக ஸ்டோர் பண்ணுங்க. கிழங்கு, வெள்ளைப்பூடு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். முடிஞ்சால் எல்லாத்தையும் வேறு வேறையாக ஸ்டோர் பண்ணுறது வந்து சிறந்தது. அதோடு வந்து இந்த முளைச்சி வரும் இல்லையா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும், அப்போ அதையெல்லாம் அநியாயமாக்காமல் நீங்கள் அப்படியே மண்ணில் தாட்டி வச்சிங்க அப்படின்டா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெங்காய கீரை பறித்து வீட்டில் சாப்பிடலாம். ஏலும்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் பழங்கள், சில வகையான மரக்கறிகள் வாங்கக்கலை, அரைப்பழமாக வாங்கிட்டீங்க அப்படின்டா கொஞ்சம் நிறைய நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலும். நான்டா பழங்கள் வெளியிலேருந்து வாங்க மாட்டேன், எனக்கு தோட்டத்துலேருந்தே கிடைக்கிது. நீங்கள் வெளியிலேருந்து நிறைய வாங்குறீங்க அப்படின்டா கொஞ்சம் அரைப்பழமாக, அரைப்பழுத்த காய்களாக வாங்கிக்கோங்க. நீங்கள் புதிய மாதத்துக்கான இந்த சாமான் எல்லாம், க்ரோசரி சாமான்னு சொல்லுவோம் இல்லையா, மளிகை சாமான் எல்லாம் வாங்க முன்னுக்கு முதலாவது பழைய சாமான்கள் ஏதாவது மிச்சமிக்குதா, என்னென்ன உங்களுக்கு அந்த மாதத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்றா பெரும்பாலும் வீண் விரயங்கள் வந்துட்டு குறையும். அதே நேரம் அந்த மாதத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வாங்கிட்டீங்க அப்படின்றா சிறந்தது. அது இல்லாமல் கூடுதலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பேரில் கூடுதலாக வாங்கி வைக்கிறது கூட வீண் விரயந்தன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்டா உங்களுக்கு அது லாபமாய்க்கும். அதோட வந்து இயன்றளவுக்கு இந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வாங்குறீங்க அப்படின்டா கிழமைக்கு, அப்படி இல்லாட்டி மாதத்துக்கு உங்களுக்கு ஏழுமான அளவு கொஞ்சம் கூடுதலாக வாங்கினீங்க அப்படின்டா அந்த எண்டைக்கு வாங்குறத விட உங்களுக்கு கொஞ்சம் லாபமாய்க்கும். இப்போ எல்லாருக்கும் ஏழுமாண்டு தெரியா, ஏழும் அப்படின்றவங்க வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டை கிழமைக்கு அப்படி இல்லாட்டி மாதத்துக்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் பாவிச்சை இல்லாத புதியொரு சாமான் உண்டு, இப்போ தான் பாவிச்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதை வந்து சின்ன சின்ன அளவில் வாங்கிக்கோங்க. இப்போ நான் புதுசாக ஒரு தேயிலை பக்கெட் பெருசு கொண்டு வாங்கி அப்படி நஷ்டப்பட்டேன். அது உண்மையிலே சரல, ஆனாலும் எனக்கு அதை பாவிக்க வேண்டிய நிலைமை. அப்படி இல்லாமல் குட்டி குட்டி பக்கெட்டில் வாங்கி பாவிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது நல்லம் அப்படின்னு நினச்சிச்சிருந்தா உங்களுக்கு கூடுதலாக வாங்கிக்கலும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், மசாலாக்கள் பயன்படுத்துறது வந்து கட்டாயம் வீட்டில் செஞ்ச மசாலாக்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது நல்லா ஆரோக்கியமாகவும் மீக்கும், அதோட டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லிக்கும், அதோட வந்து லாபமாக இக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற மசாலா பயன்பாட்டை விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய நாளைக்கு அதை விட பயன்படுத்தலுமா இக்கும். நிறைய பேர் என்னிட்ட இந்த ஹோம்மேட் மசாலா ரெசிபி போட சொல்லி கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நான் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். Thank you.
இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் எவ்வளோ விலை கொடுத்து மரக்கறிகளை வாங்கிட்டு வந்து ஒழுங்கான முறையில் அதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா அவசரமாகவே அதை அவிஞ்சு போய்த்திரும் இல்லையா. அப்போ நான் வந்து பொதுவாக மரக்கறிகள் வெளியிலேருந்து மிச்சம் வாங்க மாட்டேன், என்ற எனக்கு தோட்டத்துலேருந்தே கிடைக்கும். ஆனால் வாங்குற ஆக்களுக்கு இந்த கிளிப் யூஸ்ஃபுல்லாகிக்கும். கேரட் எப்போவுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி நிறச்சி ஸ்டோர் பண்ணுங்கள். நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ் ஆகிக்கும், ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி மாற்றிடணும். லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு செல்வோம் இல்லையா, இந்த கீரை வகைகள், கருவேப்பிலை அந்த மாதிரி இந்த இலை காய்கறிகளை இப்போ நான் காட்டுற மாதிரி ஸ்டோர் பண்ணணும். நல்லா கழுவி அதில் உள்ள ஈரம் போக தொடச்சி காஞ்ச போகிறோம். இப்போ இப்படி போட்டு அடைச்சி வைக்கலும். இப்போ நிறைய நாளைக்கு வந்து வாடாமல் அவியாமல் இது நல்லா இக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். எந்த விதமான லீஃபி வெஜிடபிளாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலும். இப்போ இந்த மாதிரி வெள்ளரிக்காய் அதுகளை வந்து ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு இப்படி பிளாஸ்டிக் இந்த ரப்பால் வந்து சுற்றி வைக்கலும், அப்படி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரால் கூட நல்லா சுற்றி வைக்கலும். எப்போவுமே நீங்கள் அந்த மாதத்துக்கான புதிய சாமான் வாங்கக்கலை, பழைய சாமான் பக்கெட்டில் மிஞ்சிந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு புதிய சாமனை கீழே போட்டு பழசு எப்போவுமே மேலே போட்டு பாவீங்க. அடுத்தது நான் பயன்படுத்துகிற ஒரு அஃபெக்டிவான டிப் என்ன அப்படின்னா, டீ ஊற்றக்கலை நீங்கள் எத்தனை பேர் ஊற்றுறீங்களோ நீங்கள் அந்த ஊற்றுற கப்பால் வந்து சுடுதண்ணியாக அளந்து டீ ஊற்றி பாருங்கள். டீ வந்து வேஸ்ட் ஆகாது, அதோட ருசி குறையாமல் நல்லா கிடைக்கும். இல்லை நாங்கள் குத்து மதிப்பாக ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா சில நேரங்களில் டீ வந்துட்டு கூடிரும். அப்போ அது அநியாயமாகிறதோட டேஸ்ட்டும் வந்துட்டு குறையும் இல்லையா. அப்போ இப்படி ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மிஞ்ச சாப்பாடுகளை ஸ்டோர் பண்ணக்களை எப்போவுமே நல்லா விளங்குற மாதிரி பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். அப்படி இல்லாமல் விளங்காத பக்கெட்டுகளில் ஸ்டோர் பண்ணுறீங்களா இருந்தால் கட்டாயம் அதுக்கு மேலே பேர் எழுதி வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அது அவசரமாகவே எடுபட்டுரும். இப்போ மிஞ்ச சாப்பாடு நிறைய நாளைக்கு எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், அதனால் இப்படி எழுதி வச்சு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கட்டாயம் அதை எடுத்து வந்துட்டு நீங்கள் பாவிச்சிடணும். அடுத்தது வந்து இந்த மிஞ்சி போன சாப்பாடுகளை க்ரியேட்டிவாக நீங்கள் சமைக்கிறது மூலமாக அதை அநியாயமாக்காமல் பயன்படுத்திக்கலும். இன்னொரு சாப்பாட்டோட அந்த மிஞ்ச சாப்பாடை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து விளங்காது எங்களுக்கு. மிஞ்ச சோத்தால் தாளித்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலும், மிஞ்ச சோறு வச்சு உங்களுக்கு புட்டு செய்யலும், அதோட நூடுல்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதோட வந்து மிஞ்ச சோறையும் போட்டு உங்களுக்கு செஞ்சு குடிக்கலும். அப்படி க்ரியேட்டிவாக செஞ்சு கொடுத்தேன்டா குடும்பத்துக்கு வந்து பிடிக்கும். அடுத்தது இந்த பருவ காலத்தில் கிடைக்கிற பழங்கள் மரக்கறிகள் அதுகளை வந்து பதனிட்டு வச்சு உங்களுக்கு புறவு பயன்படுத்திக்கலும். இப்போ முக்கியமாக பயன்படுத்துகிற அந்த பதனிடல் முறை வந்துட்டு வெயிலில் காய வைக்கிறது தான். இந்த காலம் வந்து மஞ்சள் காலம், மஞ்சள் நல்ல மலிவாக கிடைக்கிது. அப்போ வாங்கி இப்படி காய வச்சு அரைச்சி மஞ்சத்தூளாக உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலும். தேசிக காலத்தில் உங்களுக்கு உப்பு தேசிக்காய் போடலும், அப்படி இல்லாட்டி இப்படி வெயிலில் காய வச்சு வச்சுட்டு புறவு யூஸ் பண்ணிக்கலும். மாங்காவும் அப்படி தான், உப்பு மாங்காய் போடலும், மாங்காய் ஜாம் செய்யலும், அந்த மாதிரி பதனிட்டு வைக்கலும். பருவ காலத்தில் கிடைக்கிற இந்த காய்கறிகள் வந்து நிறைய ஆரோக்கியத்துலேயும் வந்துட்டு அதிகமாகிக்கும். இப்போ இந்த தக்காளி வச்சு உங்களுக்கு தக்காளி சோஸ் செய்யலும், அப்படி இல்லாட்டி டொமேட்டோ பியூரி செஞ்சு நல்லா ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகின அப்புறம் உங்களுக்கு கறிகளில் கட்டி கட்டியாக எடுத்து பயன்படுத்திக்கலும். பிஞ்சு பூண்டு விழுது செஞ்சீங்க அப்படின்னாலும் இந்த ஐஸ் கியூபை ட்ரே உள்ளுக்கு போட்டு இப்படி கட்டி கட்டியாக எடுத்துக்கலும். இதில் வாசம் பைத்திரும் அப்படின்னு நினச்சா
நல்லா கட்டி ஆயின பிறகு ஒரு ஏர்டைட் ஒரு பக்கெட் உள்ளு போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சு பயன்படுத்தலும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு என்னவாவது ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.